another 3 degrees Celsius warmer than it was when I was sent flying. If I was not going to run out of oxygen, அர்த்தங்கள் அவை நூறாயிரம். அறிந்தவன் அவனோ ஓராயிரமே. எதிர்பாரா நேரத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நடந்தால். Good morning students. This current semester, you have one interesting paper. This develops not only your credits, but also your ideas, practical sense, which is your mini project. And I'll select the best one. லேப்ல ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு, இங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த மிஷினை பத்தின பேச்சு எப்போ வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காடா? இவன் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான்? அங்க எல்லாரும் உரி அடிக்க போயிட்டு இருக்காங்க. அப்படியா, வா பார்க்கலாம். என்னதான்டா ஆச்சு? காலேஜே ஜாலியா இருக்கு பாரு, ஏன்டா இப்படி இருக்க? இல்லடா, உங்களுக்கு தான் என் தம்பியை பத்தி தெரியுமே. அவன் வயசுல இருக்கவனா சந்தோஷமா தான்டா இருக்கான். இவனை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அவன் என்னடா பாவம் பண்ணான்? விடுடா, இங்க சுத்தி பாரு, இங்க யாருதான் பாவம் பண்ணல? எல்லாருக்கும் ஒரு சில குறை இருக்குதாண்டா செய்து. நிறைய பேருக்கு இப்போவே முடியெல்லாம் கொட்டி சொட்டை விழுந்துருச்சு. அவனை பாரு, அவனுக்கெல்லாம் தாடியை இன்னும் வளரல, இன்னும் சிலருக்கெல்லாம் மீசையே வளரல. உன் தம்பிக்கு இருக்கிறதும் நான் சொல்கிறதும் ஒன்றுன்னு சொல்ல வரலடா. உன் தம்பியோட உலகத்தில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு கால் கூட இல்லாமல் இருக்குதுடா. உன் தம்பிக்கு கால் இல்லைன்னா என்னடா? அவன் பல பேருக்கு உதவி செய்கிறான், ஆனால் எங்கள் கால் இருந்தும் உதவியே செய்யாமல் போகிறானுங்க பாரு. அவன் ஒவ்வொருத்தனும் நொண்டி தான்டா. நம்ம வாழ்க்கையில் என்ன தான் ஒரு சில குறை இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சரி விடுமச்சி, நேற்று ஒரு படம் பார்த்தேன், அதில் வர மாதிரி பண்ண அவன் தம்பி கை கால் எது வேணால் வரவேற்கலாம். எப்படிரா, என்ன படம்? 24. அதில் அண்ணன் சொல்லியா ட்ரெயின்லேருந்து குச்சிடுவார். 27 வருஷம் கழிச்சு அவர் கால் அவருக்கே திரும்பி வந்துடும். எப்படி டைம் ட்ராவல்? டேய் புரியாமல் பேசாதரா. சினிமா லைஃப் வேறு, ரியல் லைஃப் வேறு, படைக்கிறவனோட கதை வேறு, படைப்பாளியோட கதை வேறு. இப்போ நீ தான்டா புரியாமல் பேசுகிற. டைம் ட்ராவலா? இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, நாமே அதை ட்ரை பண்ணக்கூடாது. ஹலோ எவ்ரிவன், நமதன் கௌரி. நான் டைம் ட்ராவலை பார்த்துருக்கேன், நான் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். டே, நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்டா, நீ என்னடா சீரியஸாக இறங்கிட்டேன். இந்த புக்கில் நிறைய போட்டுருக்கடா, ஆனால் ஒன்றும் புரியல. இதுக்கு அறிவு மட்டும் போதாது, அனுபவமும் வேணும். இங்கே இருக்கிறதே அனுபவசாலிக்கிட்ட கூப்பிட்டு போகிறவா. ஆஸ்கர் விருது பெற்ற கொரியன் திரைப்படம் விஜய் படத்தின் காப்பியா? சார், இந்த புக்கில் இருக்கிறது ஒன்றும் புரியல. புத்தக புழு பட்டாம்பூச்சியாக பூக்காது தம்பி. என்ன வேணும்? டைம் ட்ராவல். வேர்ல்டு பெஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் டைம் ட்ராவல் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஃபஸ்ட்டு வார்ம் ஹோல் தேவைப்படும். அது நம்மளை சுற்றியே இருக்குது, ஆனால் அது ஆட்டம்ஸ் மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஆட்டம்ஸை லைட்டை விட வேகமாக செலுத்தினா டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் அது இம்பாசிபிள், ஏன்னா வார்ம் ஹோல் அளவுக்கு நம்மளை சின்னதாக்கிட்டு திரும்ப பெருசாக்குற அளவுக்கு இன்னும் சயின்ஸில் கண்டுபிடிக்கல. இது சித்தி விளையாட்டு சார். கோரக்கர் சித்தர், அவர் டைம் ட்ராவல் எப்படி செஞ்சாருங்கிறத சந்திர ரேகை என்னும் நூலில் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட அட்டாம சித்திகள் என்ற திறமை இருந்துச்சு. அதாவது
அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் போன்ற அட்டாமசத்துகளில் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். அதில் அனிமான்றது அணுவை போல சின்னதாக வருது, மகிமான்றது மலையை போல பெருசாக வருது. ஃபஸ்ட்டு அனிமா போல சின்னதாகி லைட்டை விட வேகமாக எந்த காலத்துக்கு போகணுமோ அங்கே போயிட்டு மகிமா போல பெருசாகிடுவார். இப்படி தான் அவர் டைம் ட்ராவல் அந்த காலத்திலே செஞ்சிருக்காரு. புரிஞ்சா தம்பி, ஆன்மீகத்திலிருந்தான் அறிவிலே வந்துச்சு. த சயின்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல். சார், பார்த்தீங்களா, இது கூட ஒரு சித்து விளையாட்டு தான். அப்படியே அந்த மிஷின் உனக்கு கிடைச்சாலும் உன்னால் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கே அந்த டைம் மிஷின் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். நீ உன் தாத்தாவை பார்க்க ஆசைப்படுற, ஏன்னா நீ அவரை பார்த்ததே இல்லை. ஸோ 60 வருஷம் பின்னாடி போய் அவரை பார்க்குற, அப்போ அவர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறாரு. ஸோ உங்கள் அப்பாவும் பிறந்திருக்க மாட்டார், நீயும் பிறந்திருக்க மாட்ட, அந்த டைம் மிஷினையும் நீ கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஸோ டைம் ட்ராவல் இம்பாசிபிள். ஏன்டா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற? இப்போ அந்த மிஷின் உன் கையில் இருக்குன்னு வச்சுக்கோ, நீ உன் பாஸ்ட்டுக்கு போய் உன் ப்ரெசண்ட்டை தான் சேஞ்ச் பண்ணுவேன், இல்லைனா உன் ஃபியூச்சருக்கு போய் அப்போ உன் ப்ரெசண்ட்டை தான் பார்ப்பேன். ரெண்டுத்துலையுமே ப்ரெசண்ட் தான் விளையாடுது. அதுக்கு உன் ப்ரெசண்ட்டை ஒழுங்காக விளையாடிட்டு போடா. டேய், இங்கே வா, விதியை மதியால விளையலாம். நீ என்ன ராசி? மேஷம். நானும் மேஷ ராசி தான்டா. நீ எதிர்பார்த்தது ஒரே நாளில் நடக்காது, ஆனால் ஒரு நாள் நடக்கும். கூடவே துலாம் ராசி சுற்றிட்டு இருக்கு, அதனால தான் உனக்கு கடைசியாக பிரச்சனை. நீ என்ன ராசி? புரிஞ்சிடுச்சு, கிளம்பு. என்னடா தூங்கிட்டியா? சிக்னல் ஏதாவது கிடச்சிதா இல்லையா? பழைய ஞாபகம் தான்டா வருது. சரி கொடு, நான் யூஸ் பண்ணுறேன். அந்த சார் அன்னைக்கே சீக்கிரமாக சப்மிட் பண்ண சொன்னார். Good morning students, this current semester you have one interesting paper which is your mini project and I'll select the best one. Project dana kadaila vaangikalam namachi nam inga vaanga porom project ona dhaan da panna porom project senna vada senna senna vada senna inda karpal tamil manna karpal tamil manna yaro. டே, சன்ரைஸ் ஃபோட்டோ ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன், சிக்னலே கிடைக்கலடா. அவனை விடுடா, தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி வாங்கித்தாடா. இங்கே தான் இவ்வளோ தண்ணி இருக்கு, உன் கண்ணுக்கு தெரியலையான்னு. சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, இங்கே இருக்க தண்ணி உன் கண்ணுக்கு தெரியலையா? சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, இங்கே இருக்க தண்ணி உன் கண்ணுக்கு தெரியலையா? சிக்னலே கண்ணுக்கு தெரியலையா? சிக்னலே கண்ணுக்கு தெரியலையா? டேய், நம்ம ஏன் கண்ணுக்கு தெரியாத ஆபத்தான சிக்னல் பார்க்குற மாதிரி மிஷின் கண்டுபிடிக்கக்கூடாது? எப்படி, லூசி படம் மாதிரியா? ம், ஆமாண்டா. டேய், லூசு மாதிரி பேசுகிற, அதனால் நமக்கு என்ன யூஸ்? என்ன யூஸா? கண்ணுக்கு தெரிஞ்ச என் தம்பிக்கு இங்கே எப்படி ஒரு பிரச்சனை இருக்குடா. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை கண்ணுக்கு தெரியப்படுத்த நம்ம எடுக்கிற சின்ன முயற்சி தான்டா. சரிடா, நீ சொன்ன நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ம், சரி வா. ஒன்று புரிஞ்சிக்கவே முடியடா, ஒன்று சோகமாக இருக்க, இல்லைன்னா செமினார் எடுக்கிற. ஐயோ, சாக்லேட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சிக்னல் தெரியாதடா? இல்லடா, எனக்கு கிளாஸ்ல இருந்தது என்ன ஞாபகம் வருது? நேத்து வரைக்கும் கொஞ்சமா வேலை செஞ்சது, இப்போ சுத்தமா வேலை செய்யலையா? The laws of nature got defied by itself on sending its butterfly. ஏய், சிக்னல் தெரியலடா, நம்ம எதை பத்தி யோசிக்கிறோமோ அதான் கண்ணுக்கு தெரியுதுடா. அப்படியா? இதை வச்சு அடுத்த சிஎம் யாரு, வேர்ல்டு கப் யாருன்னு பார்க்கலாமா? அதுதான் பாலாஜா சார் இருக்காரு. அப்போ அப்புறம் அம்மாக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாமா? அது சிபிஐ பார்த்துக்கணும். இதை வச்சு என்னடா பண்ணுறது அப்ப? இதை வச்சு நம்ம ப்ராஜெக்ட் கிளாரி ஆச்சான்னு பார்ப்போமா? சரிந்தா புடி.
நம்மச்சி ஜெயிச்சாச்சுல. இல்லடா இல்ல, நான் அந்த பிரைஸ் வாங்கலடா. என்னடா சொல்ற டேய், என்னடா ஆச்சு? அந்த மிஷின் நம்ம கையில இல்லடா. எப்பறம் எப்பறம் மிஸ் ஆகும் அந்த மிஷின்? அந்த மிஷின் டேய், நீ தான உடைச்ச? ஆமா நான் தான் இதை உடைச்சேன். ஏன்னா இப்போ இதை வச்சு எங்களால் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியல. ஆனால் ஃப்யூச்சரில் இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஜீவா கண்டுபிடிச்சிருவான். அதனால் அவன் தம்பிக்கும் கால் வர வாய்ப்பு இருக்குது. இதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செத்து போன பல கெட்டவங்க உயிரோடு வந்துடுவாங்க. பொது நிலமாக சொல்லணும்னா இயற்கையோட சமநிலை தவறிவிடும். சூழ்நிலமாக சொல்லணும்னா என் குடும்பத்துக்கு பிரச்சனைங்க. இதை நம்ம உடையாமல் கூட யூஸ் பண்ணலாம்டா. ஜீவா தினேஷை சமாளித்து அந்த மிஷினை பயன்படுத்தி அவன் தம்பிக்கு கால் வர வைக்க போகிறான். அதனால் என்ன பேராபத்து நடக்க போகுதுன்னு அப்பா அவனுக்கு தெரியல. அதனால என்ன நடக்க போகுதுன்னா, என்னது ஜீவா தம்பிக்கு கால் வருதுனால வேர்ல்டு வார் வருதா? எப்படி? அபார்ட் ஃப்ரம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், உங்கள் மினி ப்ராஜெக்ட்லாம் ஓனாக பண்ணுங்கள். எரர் வந்தாலும் பரவாயில்ல. பல்பு, ரேடியம், பெனிசிலியம் இதெல்லாம் எரர்லேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. சக மனிதனை மதிக்கும் என்ன மனிதனம் நீரோ, சுய சிந்தனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தரும்.